அண்ணா வணக்கம்ண்ணே, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? சோலார் போடலாம்னு விருப்பப்பட்டு இருக்கேண்ணே. எப்படி போடலாம், யார்கிட்ட போடலாம், கொஞ்சம் விவரம் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்களண்ணே. எந்த கம்பெனியில் போட்டால் நல்லாயிருக்கும், அதை பற்றின விவரம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். ஏ கண்டிப்பாக சொல்லுதான்ப்பா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற சோலார் சம்மந்தமான வீடியோ பார்த்துக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கய்யா, இதிலே உங்களுக்கு தெரியும் யார்கிட்ட போட்டால் நல்லாயிருக்கும் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் வந்து சோலார் போடணும்னு அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா சோலார் வந்து யார் போடுறா, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே யார் சர்வீஸ் பண்ணுறா, இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கடுத்தெல்லாம் நல்ல தரமான பொருட்கள் சோலாரில் யாரெல்லாம் போட்டு கொடுக்குறாங்கங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது போக வந்து தரமான பொருட்களாக இருக்கணும், அந்த பொருட்களுக்கு வந்து அதிக வாரண்டி யார் கொடுக்கான்னு பார்க்கணும். இப்படி இந்த ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் சோலார் யார்கிட்ட போட்டால் நல்லா இருக்குங்கிறது தெரியும். நம்மளுக்கு மொதல் முக்கியம் வந்து அந்த சோலார் கம்பெனி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க சர்வீஸ் கொடுக்கணும், தமிழ்நாடு ஃபுல்லாக ஆல்ரெடி அவங்க சோலார் வாட்டர் பம்ப் பண்ணியிருக்கணும். அது போக வந்து நல்ல தரமான பொருட்களாகவும் நல்ல ஒரு குவாலிட்டி பொருட்களாகவும் அவங்க சப்ளை பண்ணுற கம்பெனியாக இருக்கணும். அது போக அந்த தரமான பொருட்களுக்கு வந்து அவங்க அதிகப்படியான வாரண்டியும் தர்ற மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், சோலார் பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 வருஷம் வாரண்ட்டி இருக்குது. அது போல் வந்து ஒரு மோட்டர்னால் ஒரு 3 வருஷமாவது வாரண்ட்டி தரணும். அது போக மோட்டர் வந்து 3 வருஷம் வாரண்ட்டினா ஒரு டிரைவ் பாக்ஸ்லாம் இருக்குது, அதுக்கெலாம் குறைஞ்சது ஒரு 3 வருஷமாவது நம்மளுக்கு வாரண்ட்டி கொடுக்குற மாதிரி கம்பெனியாக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி ரொம்ப ரொம்ப நல்ல கம்பெனியாக இருக்கும். அதே மாதிரி கம்பெனியாக பார்க்கணும். அதுலேயும் அந்த டிரைவ்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து மொபைலில் ஆன் பண்ணுற மாதிரி ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது போக வந்து அவங்க மோட்டர் ஃபுல்லாகவே எஸ்எஸில் இருக்கணும். இன்கேஸ் மோட்டரை வந்து மொபைலில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண போச்சு, சில நேரங்களில் என்னென்னா போரில் தண்ணி இல்லாமல் போச்சுன்னா அந்த மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கணும். இப்படி நிறைய விஷயங்களெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து சோலார் வாட்டர் பம்ப் ஆர்டர் கொடுக்கணும். சும்மா ரேட்டை வெறும் ரேட்டை மட்டும் ஆர்டர் கொடுத்தோம்னா தரம் இல்லாத பொருளாக இருக்கும், இல்லைன்னா லாங் டைம் அந்த கம்பெனி ரன் ஆகுமா ஆகாதாங்கிறத பார்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். திடீர்னு எதுவும் பிரச்சனைனாக்கலாம், அவங்க பிரச்சனைனாக்கலாம் கம்பெனியை மூடிடக்கூடாது. இப்படிலாம் பிரச்சனை இல்லாமல் ரொம்ப வருஷமாக இந்த சோலார் பம்பை பற்றி செய்கிறவங்கட்டு. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் தொடர்ந்திங்கன்னா நிறைய பேர் வந்து நாங்களும் சோலார் பம்பு பண்ணுறோம், பிஎல்டிசி பண்ணதும் அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்ட்டு நிறைய போடுதாங்க. பட் ஆனால் இந்த பிஎல்டிசிலலாம் நிறைய கம்ப்ளைண்ட் வரும், கம்பெனி வாரண்ட்டி கூட உங்களுக்கு வந்து 1 வருஷத்துக்குள்ளேயே பிரச்சனை ஆச்சுன்னா கூட உங்களால் அதை சர்வீஸ் பண்ணி இல்லைனா சர்வீஸ் பண்ணுறதுக்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் இந்தியன் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுற மோட்டர்ஸ்லேயே நீங்கள் நல்ல எஃபிஷியன்சி உள்ள மோட்டர் பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி அதே மாதிரி மோட்டரை பார்த்து சோலார் வாட்டர் பம்ப் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தது இது எல்லாத்தையுமே கேடெக் சோலாருங்கிற கம்பெனி திருநெல்வேலியிலேருந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கூட இந்த வீடியோவில் பாருங்கள், இது ஒரு 3 HP சோலார் வாட்டர் பம்ப்லேருந்து 2 இன்ச்சு டெலிவரி தண்ணி வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 100 அடி போர்வெலுக்கு விழுப்புரத்துலேருந்து, அவங்க இருக்கிறதா திருநெல்வேலி ஆனால் விழுப்புரத்தில் போய் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இது போல் தமிழ்நாடு முழுவதும் இவங்க வந்து அதிகப்படியான ப்ராடக்ட் வாரண்டி, மோட்டருக்கு 3 வருஷம், டிரைவுக்கு 3 வருஷம், பேனலுக்கு 25 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்